தளபதி விஜய் அவர்கள் மற்றும் லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில் உருவாகியுள்ள லியோ திரைப்படம் இந்தியா மற்றும் சர்வதேச பாக்ஸ் ஆபீஸில் நல்ல வசூலை பெற்று வந்துட்டு நேற்றைய தினம் இந்த படம் உலகம் முழுவதுமே நானூறு கோடிக்கு மேல் வசூலித்து தகவல் வெளியாகி ஒட்டுமொத்த ரசிகளுமே உற்சாகமடை செய்திருக்கு இதைத் தொடர்ந்து இந்திய வர்த்தக அறிக்கைகளின்படி பார்த்தீங்கன்னா லியோ இந்தியாவின் மட்டுமே ஐந்து நாட்களில் இருநூறு கோடி வசூலை தாண்டியிருப்பது என ஒரு தகவல் குணம் வெளிவந்திருக்கு அதே போல உலக அளவில் பாத்தீங்கன்னா லியோ திரைப்படம் நானூத்தி முப்பத்தெட்டு கோடியை கடந்துள்ளதாக கூறப்பட்டிருக்க நிலையில இந்த தகவல் ரசிகளை மட்டும் இல்லாமல் இன்றி படக்குழுவினரும் சந்தோஷத்தில் ஆழ்த்திருக்கு தமிழகத்துல பாத்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி வசூல் நிலவரப்படி லியோ படம் ரூபாய் இருபத்தாறு கோடி வசூல் செய்திருப்பதாகவும் கேரளாவில் ஏழு கோடியும் கர்நாடகாவில் மூன்று கோடியும் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் இரண்டு புள்ளி ஐம்பது கோடியும் வசூலித்துள்ளதாக ஒரு தகவல்களும் வெளிவந்திருக்கு லோகேஷ் கனகராஜுடைய எல் சுய படமாக வெளியாகியுள்ள லியோ திரைப்படம் ஒரு பக்கம் கலவையான விமர்சனங்களை பெற்று வந்தாலும் கூட ரசிகர்கள் மற்றும் ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில் அமோகமான வரவேற்பை பெற்று தந்திருக்கு நாளைய தினம் ஐநூறு கோடியே இந்த திரைப்படம் எட்டுமா என்கிற எதிர்பார்ப்பும் இருந்து வந்துருக்கு நம்ம லோகேஷ் கனகராஜ் ரத்னகுமார் மற்றும் தீரஜ் வைத்த திரைக்கதையில் உருவாகியுள்ள லியோ படம் படத்துல தளபதி த்ரிஷா சஞ்சய் தத் அர்ஜுன் மிஸ்கின் சாண்டி கௌதமேனன் உள்ளிட்ட பலர் ஒரு முக்கியமான வேடங்களில் நடித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதைத் தொடர்ந்து லியோ திரைப்படம் பார்த்தீங்கன்னா எல் தொடர்ச்சி என்பதால கைதி படத்துடைய இரண்டாம் பாகத்தில் தளபதி வருவார் என்றும் இந்த தகவலை தரப்படுத்த தளபதியுடைய ரசிகர்கள் இணையத்தில் கொண்டாடி வந்துட்டிருக்காங்க சரி ஓகே இது போன்ற நம்ம தளபதி பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சிக்க நம்மளுடைய தளபதி த்ரீ சிக்ஸ்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்